குடும்பத்துல ஒரு நல்லது நடந்தா அதை தொடர்ந்து எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதான் இப்ப நம்ம வீட்டுல நடந்திருக்கு. ஆமாமா, நிச்சயத்த நல்லபடியா முடிஞ்சது ஒரு பக்கம்னா, இந்த சங்கரபாண்டி ராஜமாண்டி பிரச்சனைய நிலத்து கொடுத்து முடிச்சு வச்சது இன்னொரு பக்கம். மருமக கல்யாணம் அமோகமா நடக்க போறதுக்கு இதை விட வேற என்ன வேணும் அப்படி? கரெக்டா சொன்னீங்க மாமா. இனிமே எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். தங்கச்சி கல்யாணம் சும்மா ஜாம் ஜாம்னு நடக்கணும், அது ஒண்ணு போதும். இங்க வரப்பா, நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடத்தியாச்சு, அதே மாதிரி கல்யாணத்தையும் ஜோரா நடத்தி போறோம்ப்பா. இங்க வர சுண்டாசு, இந்த சுத்து வட்டாரத்திலேயே கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா துளசி கல்யாணம் மாதிரி நடக்கணும்னு இந்த ஊருக்காரங்க அத்தனை பேரும் உதாரணம் கட்டி பேசணும்ப்பா. என்னப்பா நான் சொல்ற கரெக்ட் தானே? மறைச்ச ஒண்ணுலடி, தமிழ்ல டேஞ்சரான வார்த்தை இந்த ஒண்ணுங்கிற வார்த்தை. இடத்துக்கும் நேரத்துக்கும் சொல்ற ஆளுக்கும் தகுந்த மாதிரி அர்த்தம் மாறும். இப்ப நீ ஒண்ணுலன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏதோ இருக்குன்னு அர்த்தம். தள்ளு, ஒண்ணுலன்னு சொல்றல, இங்க பாரு ஒண்ணுலன்னு தள்ளு. மாப்பிள்ள கோவிலுக்கு வர வச்சு என்னையும் பார்க்க வச்சு அப்புறம் என் விருப்பத்தையும் கேட்டு அது இடத்துல இருந்து ஒன்னொன்னத்தையும் கரெக்டா தாண்டி பண்ணுச்சு. நான் ஏதோ கற்பனையில என் மனசு போட்டு குழப்பிக்கிட்டதுக்கு அது என்னடி பண்ணும்? சரி, குழப்பிக்கல, இப்ப தெளிவா இருக்கேன்னு தானே சொல்றேன். உங்க அண்ணன்கிட்ட இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லு. அது என்னால முடியாதுரி. உன்னால முடியாதா? சரி விடு, நான் போய் சொல்றேன் உங்க அண்ணன்கிட்ட. விடு, அண்ணா சொல்லிட்டு நீ திரும்பி வந்து பாக்குறப்போ நான் இங்க பணமா தான் கிடப்பேன். அப்படி நடக்க கூடாதுன்னு நீ நினைச்சனா சத்தியமா உங்க அண்ணிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அண்ணாச்சி,
அண்ணாச்சி சாருக்கு உப்புமா பண்ண அரை கிலோ ரவை கொடுங்க. ஹலோ மிஸ்டர், எதுக்கு கோயிலுக்கு வரிய? இந்த பாரவ வரணும் போகணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அண்ணாச்சி, எனக்கு ஒரு பிரெட் பேக்கெட் மட்டும் தாங்க. இந்தாங்க. சரிப்பா. உப்புமா பண்ண மாட்டீங்களா? சார் 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 நில்லுங்க சார். ஏங்க என்ன தாங்க வேணும் உங்களுக்கு? என்ன சார், உங்களை நான் பார்க்க வந்தா நீங்க பட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும் சார்? நான் ஒண்ணு வாங்கிட்டு போறதுக்காக வரல, குடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். குடுத்துட்டு போறதுக்கா? என்ன உங்களுக்கு புத்திமதி? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க துளசி காதலிச்சீங்களா இல்ல அவ மேல ஆசைப்பட்டீங்களா? ஏங்க நடுத்தரல நிக்க வச்சு யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. ஏனா காதலுக்கும் ஆசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. காதல் ஒருத்தங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தெளிவையும் கொடுக்கும். ஆனா ஆசை குழப்பத்தையும் பயத்தையும் கொடுக்கும். உங்க பயமோ குழப்பமோ நீங்க துளசிய காதலிக்கலையோன்னு என்ன நினைக்க வைக்குது. இத பாருங்க, தெரியாம பேசாதீங்க. நான் துளசிய எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு தான் தெரியும். ரோமியோ ஜூலியத்தை லவ் பண்ணத விட அம்பிகாபதி அமராவதியை லவ் பண்ணத விட நான் அதிகமா துளசிய லவ் பண்றேன். ஏதோ நீங்க இப்ப சொன்னதை விட அதிகமா துளசிய லவ் பண்றீங்கன்றது ஓகே. அதுக்காக அவங்க லவ் மாதிரியே உங்க லவ் தோத்து போனும்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் நினைக்கல, விதி அப்படி நினைச்சிருக்கு. உண்மையிலேயே விதி அப்படி நினைச்சிருந்தா வேலை மனக்கிட்டு எதுக்காக அது துளசியும் உங்களையும் சந்திக்க வைக்கணும்? உங்க ரெண்டு பேர் மனசுல எதுக்கு காதலும் உண்டாக்கணும்? ரெண்டு பேர் மனசுலயே இல்ல, என் மனசுல மட்டும்தான். துளசி மனசுல நான் இருக்கேனானு எனக்கு சந்தேகமா இருக்கு. இதா சார், இதா சார் ஆம்பளைய புத்தி. எதையும் நம்பி ஒரே தீர்மானமா நிக்க மாட்டிய. துளசி மனசுல நீங்க இல்லாமத்த உங்க போட்டோவை பெட்டுக்குள்ள மறைச்சு வச்சு பாக்குறாளோ? என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், அது நான் இரண்டு கண்ணாலயும் பார்த்தேன். அப்புறம் எதுக்காக துளசி இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும்? துளசிக்கு காதலா பாசமான்னு முடிவெடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை. துளசி பாசம்னு முடிவெடுத்துட்டா அப்படினா துளசி மனசார இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. துளசியால அவங்க வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் உங்களை பத்தி சொல்ல முடியல. தா மனசுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு பெருசா ஒரு பூட்டையும் போட்டு ஒரே அடியா மூடி வச்சிட்டா. அது திறக்கணும்னா உங்களால மட்டும்தான் முடியும். என்ன என்னாலயா? ஆமா, துளசியால அவங்க வீட்டு பெரியவங்க கிட்ட பேச முடியல. நீங்க போய் பேசுங்க, துளசி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேளுங்க. நம்பிக்கையா முயற்சி பண்ணுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். சரிங்க, அப்ப நான் நாளைக்கு துளசி வீட்டுக்கு போய் அவளை பொண்ணு கேக்குறேன்.